ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட RX 100 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் RX 100 என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் RX 100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட RX 100 பிடிக்குமா, இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய MT15 version 2 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RX 100 அப்படிங்கிற இந்த ஒரு ரொம்பவே பெஸ்டான ஒரு பைக் பார்த்தீங்க அப்படின்னா 2-stroke இன்ஜினில் பெஸ்ட்டான ஒரு லெஜண்ட் பைக்காக இருந்தது. அந்த பைக் ரொம்ப காலமாக இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ 2024 திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க யமஹா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நியூ வேரியண்ட்டில் RX 100 வந்து இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ். அலாய் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS இருக்கக்கூடிய வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் வந்து லான்ச் பண்ண போறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் RX 100, RD 350 இந்த மாதிரியான பைக்ஸ்லோட அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன்லாம் இருக்கும் அப்படிங்கறது சொன்னாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா RX 135 ஓட டிசைனும் பாத்தீங்கன்னா இந்த RX 100 அப்படிங்கற இந்த ஒரு பெஸ்டான லெஜெண்டரி பைக்ல இருக்க போகுது. சோ டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது, ஏன்னா 100cc அப்படிங்கறதுனால பவர் அண்ட் டார்க் எல்லாமே வந்து கம்மியா தான் இருக்க போகுது. சோ 11.5 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் மீட்டருக்கும் தான் இப்போ லான்ச் பண்ண போற RX 100 வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்ல 4-speed கியர் பாக்ஸா 5-speed பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சு 5-speed கியர் பாக்ஸ் தான் இப்போ கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100cc இருந்தாலும் 2023 லான்ச் பண்ணும்போது 5-speed கியர் பாக்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கம்யூட்டர் பைக்காகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக நம்ம RX 100 5-speed கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 1,05,000 1,10,000 வரைக்கும் வரப்போகுது. இதே நீங்கள் அலாய் வீல் சிங்கிள் சேனல் ABS எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்குமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த RX 100 சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டான சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுக்க போறாங்க, வித் பில்லியனுக்கு அந்த யூ ஷேப் கிராப் ரெயில்ஸோட வரப்போகுது. வெறும் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இப்போ வரப்போற RX 100 வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அனலாக் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய யமஹாவோட பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த RX 100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் பிக்அப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக்காக தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 2-stroke இன்ஜின் இருந்த RX 100 மாதிரி இனிஷியல் பிக்கப்போ ஒரு நல்ல ஆக்சலரேஷன் ஸ்பீடோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த RX 100 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த பைக் ஒருவேளை R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு இனிஷியல் பிக்அப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ FZ பிளாட்ஃபார்ம் அப்படின்னாலே நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு ஸ்லோவான இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். FZ மாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த பைக்கில் இருந்த இன்ஜின் இதில் 100cc கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப வருஷமா RX 100 வேணும் இந்தியாவில் அப்படின்னு எதிர்பார்த்ததுக்கு அஃபீஷியலாக யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் 2024 RX 100 அப்படிங்கிற ஒரு பைக் பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் பைக்காக 100cc லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா RX அப்படிங்கிற நேமில் 350cc நமக்கு நியோ ரிட்ரோ ரோட்ஸ்டர் இல்லாட்டி ஒரு க்ரூசர் பைக்குமே இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி 350cc லான்ச் பண்ணாங்கனாலும் நமக்கு 2,00,000-2,25,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக RX 100 2024 மிடில் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் கூட லான்ச் பண்ண போகிறாங்க. RX 100 அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அந்த பைக்கோட லுக்கு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ பழைய மாடல் மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு RX 100 திரும்பவும் யமஹா கிட்டேருந்து நம்ம இந்தியாவில் வந்து எதிர்ப்பு
எதிர்பார்க்கலாம். நல்ல ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 100cc இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குதான், பட் இருந்தாலும் நமக்கு RX 100 அப்படிங்கிற ஒரு நேமுக்காகவே நம்ம வந்து பைக் பை பண்ணுறோம். 110,000, 125,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ